ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் சமையல். இது நம்ம சேனலோட 13வது வீடியோ. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்ணை முயல் மந்தி எப்படி செய்ய போகிறோம், அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். காட்டுங்க, முதல்ல திங்க விடுங்க. இன்னைக்கு நம்ம முயல் மந்திக்கு தேவையான ஜாமான்களை பார்த்துருவோம். கொஞ்சமா புதினா மல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 100 இஞ்சி பூண்டு, 100 கிராம், 2 dry lemon, இது எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உரித்து அறுத்து வச்ச முயலை வந்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மந்தி மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்துக்கிட்டு நமக்கு உரப்பு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறோம். அதோட நினச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதோட நம்ம இறைச்சியில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மந்தி மசாலாவினுடைய அளவுகள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், தாராளமாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்ச நம்ம இந்த முயலை எடுத்து இப்போ மசாலாவோட சேர்த்து மசாலா நல்லா சாறுறது மாதிரி உடம்பு ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா இறைச்சியை கொஞ்சம் நேரம் மசாலா உடம்புல சார விடுறதுக்காக நம்ம வந்துக்கிட்டு ஊற வைக்க போகிறோம். அது ஒரு 30-40 வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முயல் மந்திக்கு டொமேட்டோ அராபிக் சட்னி செய்கிறோம். அதுக்கு தேவையான சீ பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதை அரைச்சி நம்ம ஒரு இதாக எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டொமேட்டோ அராபிக் சட்னியை அரைச்சிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சு அந்த அரேபியன் சட்னியில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம லெமனு, ஆலிவ் ஆயில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்துக்கிட்டு வேற லெவல் ஃப்ளேவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம செஃப் சொன்னார். அதை நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம மந்திக்கு 2 கிலோ ரைஸ் போட்டு தான் செய்ய போகிறோம். அரிசியை வந்துக்கிட்டு நம்ம இப்போ களைஞ்சி எடுத்து அதை ஊற வச்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மந்தி செய்ய போகிறோம். அதுக்கு சட்டி சூடானவுடனே எண்ணெயை ஊற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா போட்ட இந்த பண்ணை முயல் வந்துக்கிட்டு வேற லெவலாக இருக்குது. இப்போவே நம்ம சாப்பிடணும் போல இருக்குது. அடேங்கப்பா, இப்போ நம்ம இதைத்தான் சட்டியில் இறக்கி அப்படியே தவந்து ஓட விட போகிறோம். முயல் சட்டியில் இறங்கி நல்லா ஓடிட்டு இருக்குது, நம்மளும் வேற லெவலில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த முயல் மந்தி வேற லெவலில் சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். அதுங்க ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரை வேக்காடு சட்டியிலேயே போட்டு வேக வச்சு தான் இப்போ நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்டியில் ஓடிட்டு இருந்த முயலை எடுத்து கட்டி போட்டோம். இப்போ நம்ம மந்திக்கு தேவையான அடுத்த சேர்க்கையை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன நல்லா சூடாக இருக்கும் போதே பட்டை வகை, ரம்பளை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இதை தொடர்ந்து மந்திக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரை லெமனை சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம வெட்டி வச்ச அந்த 3 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் கட்டி போட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சா போய் மேய போயிருச்சு, அதனால திரும்ப நம்ம சட்டிக்கில் இறக்கி விட்டு மேய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ மூடி போட்டு நம்ம அவங்கள வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு முயல் வெந்து வரும்போது நம்ம மந்தி மசாலா சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டியில் மேஞ்ச முயல் ரொம்ப டயர்டாகி மறுபடியும் தண்ணி கேட்கவும் நம்ம அரிசியிலேருந்து அளந்து வச்ச 1:1 அளவு தண்ணியே சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணியெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதோட மூடி வச்சு வேக வைக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்டியில் ரெண்டு முயலை நீந்த விட்டோம், கடைசியில் குட்டி போட்டு நாலு துண்டாக வந்துருச்சு. அதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சு அப்புறம் அரிசியை சேர்த்து அதுக்கு பின்னால் தம் போடும் போது திரும்ப முயல் குட்டியோட உள்ளே இறக்கி விட்டு நம்ம மந்தியை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பண்ணை முயலை ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னா நம்ம எம்எம் ட்ரேடர்ஸோட ஓனர் முகமது தஸ்தகிர். இவரை பற்றி வந்துக்கிட்டு நம்ம நிறையா பேசலாம். இவர் வந்துக்கிட்டு வீட்டுக்கு தேவையான, வீடு கட்டுமானத்துக்கு தேவையான ஜல்லி, மண், கல், எம் சாண்டு, பி சாண்டு, க்ரஷரு எல்லாமே, ஒன்றரை முக்கால் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காப்புல எம்எம் ட்ரேடர்ஸ். நீங்கள் வந்துக்கிட்டு தாராளமாக இவருடைய மொபைல் நம்பர் நம்ம வந்துக்கிட்டு இந்த டிஸ்பிளேயில் கொடுக்குறோம். நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு வீடு கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, இதோட நம்ம வந்துக்கிட்டு அரிசியை சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மந்தி சோறு சூப்பராக கொதிச்சு வெந்து, அதாவது இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துக்கிட்டு அல்ட்ரீம் நெய் சேர்த்து தம் போட்டுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ மந்தியை வந்துக்கிட்டு தம் போட போகிறோம். நம்ம வெளியில் மறுபடியும் எடுத்து ரெஸ்ட்டுக்காக வச்சுருந்த முயலை மறுபடியும் உள்ளே குதிச்சு விளையாட விட போகிறோம். தம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டாச்சு. அடுத்து நம்ம 20 நிமிஷம் இப்படியே வந்துக்கிட்டு தம்மலையே கிடக்க வச்சு அப்புறமா தம் பிரித்து நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ தம் போட்டு என்னால் இருக்க முடியல. காரணம் என்னென்னா, கமகமன் மணக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்றத நீ தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தம்மை பிரிச்சுக்க போகிறோம். தம்மை பிரிச்சுட்டு முயல் மந்தி எப்படி இருக்குது, என்ன லெவலில் வந்துருக்கு, என்ன டேஸ்ட்டில் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஃப் அஸ்லான் வந்து நம்ம மந்தி முயல் மந்தியை வந்துக்கிட்டு தம் உடச்சி அப்படியே சொத்த கிளறி பார்க்குறாரு. சும்மா வேறு லெவலில் வந்துருக்குது. ரைஸ் எல்லாம் அப்படியே நீள நீளமாக சூப்பராக வந்துருக்குது. நிச்சயமாக கமகமன் மணக்குது. நிச்சயமாக நீங்கள்லாம் இதை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாருமே பண்ணாத இந்த முயல் மந்தியை நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முயல் மந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இது வரைக்கும் யாருமே முயல் மந்தியை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. சும்மா இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட்டு இது எப்படி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முயல் மந்திக்குன்னு நம்ம சைடிஷுக்கு நம்ம தயார் பண்ண அராபிக் டொமேட்டோ சட்னியை இதில் இப்போ சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது உண்மையிலேயே தனியாக சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலாக இருந்துச்சு. நான் மந்தி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம செஃப் அசலான் சமைச்ச மந்தியை வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முயல் மந்தியை வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்தேன் நம்ம முகமது தஸ்தகிர், எம்எம் ட்ரேடர்ஸோட ஓனர் வந்துக்கிட்டு இப்போ நம்ம சமையல் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. வேறு லெவலு. மசாலா எல்லாமே எப்படி? மசாலா சூப்பராக இருக்கு. ஆ, முயல் மந்தி முத முத நம்ம போட்டிருக்கோமே, இது சாப்பிட போகும்போது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அதான் ரொம்ப தெரியுது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. முயல் மந்தி வந்து நீங்கள் சவுதியில் சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஒட்டங்க மந்தி இந்த மாதிரி மந்திகள்லாம் இந்த எலும்புச்சம்பளம் அதே ஃப்ளேவரில் இருக்குது. ஓகே ஓகே, டேஸ்ட்டு ஓகே. அந்த மசாலா நீங்கள் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் சவுதியில் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் சாப்பிட்றேன் வந்திருக்கு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்மூர் சமையல் நண்பர்களின் சார்பில் மனமார்ந்த நன்றி.